கோவை உயிரியல் பூங்காவை இடமாற்றம் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு அதிமுக கோவை மாவட்ட தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கை கடிகாரங்களை பரிசாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கிணத்துக்கடவு தாமோதரன், சிங்காநல்லூர் ஜெயராமன், அம்மன், அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவுக்கிணங்க தமிழகம் முழுவதும் 45,000 தொழிலாளர்களுக்கு கை கடிகாரம் வழங்கப்பட்டதாகவும், கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 2,500 தொழிலாளர்களுக்கு இன்று கை கடிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக தான் என்றும், தொழிலாளர்களின் ஒரே பாதுகாவலர் எடப்பாடியார்தான் என்றும் குறிப்பிட்டார். கோவையில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட உயிரியல் பூங்காக்களில் இருந்த உயிரினங்கள் இடமாற்றம் செய்யும் முடிவை உடனடியாக நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும், தற்போது தொழில் அமைப்பினர், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்டோர் பல கோரிக்கைகளை வைத்தாலும் அதனை அமைச்சர்களும் கேட்பதில்லை, முதலமைச்சரும் சந்திக்கவும் முடியவில்லை என்றும், வருகிற திங்கட்கிழமை கோவை தொழிற்சங்கங்களின் கோரிக்கை மனுவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகிய தாங்கள் நேரில் சென்று பெற உள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ராணையின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கை கடிகாரம் வழங்கும் நிகழ்வு நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் கமலக்கண்ணன் அவர்கள் நேரடியாக இன்னைக்கு கோயம்பாடு வந்தார்கள். எடப்பாடி உத்தரவுக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் 45,000 தொழிலாளர்களுக்கு கை கடிகாரம் வழங்கப்பட்டது. தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் 2,500 தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு கை கடிகாரம் வழங்கப்பட்டது. அதற்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு ஒருங்கிணைந்த 3 மாவட்டங்களின் சார்பாக, நீலகிரி, திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து அண்ணாதோட முன்னேற்றுகிறார். தொழிலாளர்களுக்கு ஒரே பாதுகாவலர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான். ஆகவே இந்த நிகழ்ச்சி உண்மையிடமே அற்புதமான நிகழ்ச்சி. மீண்டும் அந்த எடப்பாடியார் அவர்கள் கூடிய விரைவிலே முதலமைச்சராக வருவார்கள். தொழிலாளருடைய அனைத்து கோரிக்கையும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை ரெண்டரை வருஷமாக இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை. அது நம்முடைய கோவை மாவட்டம் உதாரணம். பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக வரும்பொழுது வராத திட்டங்களும், தொழிலாளருக்கு தேவையான திட்டங்கள், அவருடைய கோரிக்கையெல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி, ஒரே ஒரு உதாரணமாக கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 60 வருடங்களாக 1965 ஆரம்பிக்கப்பட்ட வஉசி விலங்கியல் பூங்காவில் உள்ள உயிரினங்கள் இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நான் அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மத்திய அரசாங்கம் அந்த துறை சொல்லும்போது, சிறைத்துறையில் இருக்கக்கூடிய இடங்களை சேர்த்து இன்னும் பெருசு பண்ணி, அதில் பிரச்சனை வந்து அம்மன்ஜன் அவர்கள் தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்கார், அவர் கூட இருக்கார். மைசூர் போன மிகப்பெரிய ஜூவாக, ஏன்னா கோயம்பு மாவட்டம் எல்லாமே பண்ணிட்டோம், பொழுதுபோக்காக கண்டிப்பாக அதை வந்து எங்களுக்கு வேண்டும் என்று கடிதம் எடப்பாடி மூலமாக அனுப்பி அதுக்கான முயற்சிகள் நாம் பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு கோவை மாவட்டத்துக்கு 2.5 ஆண்டு காலமாக எந்த திட்டமும் தரவில்லை. எடப்பாடி முதலமைச்சராக இருந்து, அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தார். 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் அத்தனை திட்டங்களும் அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருந்து வந்த திட்டங்கள். ஆனால் திமுக அரசு திட்டங்கள் தராவிட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறது மூடு விழா செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு இந்த பூங்காவில் 1965 இந்த பூங்கா இருக்குது, 60 வருடங்களாக இருக்குது. இதில் மத்திய உயிரியல் பூங்கா ஆணை அறிவுரையை பின்பற்றி மேம்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை. மாநகராட்சி அதிகாரிகள் அவங்க சில கோரிக்கை சொன்னாங்க, அது நடவடிக்கை எடுத்துருந்தால் அந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல்
கடந்த ஆண்டு 2022 அங்கீகாரம் ரத்து செஞ்சிருக்காங்க, அதையும் அப்படியே விட்டுட்டாங்க. அதே போல தமிழக உயிரியல் பூங்கா ஆணையத்திடம் ஒப்படைக்க அறிவுறுத்தி, அதே போல அதுபடி மாநகராட்சி கடிதம் எழுத தலைமை வன உயிரின காப்பாளர் உயிரினங்கள் இடமாற்ற அனுமதி. இப்படி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட மக்களுடைய பொழுதுபோக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, அதே போல் பாம்புகள், அதே போல் மலைப்பாம்பு, அதே போல் மான், இப்படி ஓரளவுக்கு உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் இடமாற்றியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேலூர் மசனகுடி அருகே உள்ள மாயாறு முதுமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு ஆகிய இடங்களுக்கு 23 முதலைகளை கொண்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் ரெண்டு நாளாக நடந்துட்டுருக்குது, தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. அதே போல் கண்ணாடி விடியின் உட்பட 34 பாம்புகள் வேலூர் கோவை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆகிய இடங்களுக்கு கொண்டே விட்டுருக்காங்க. அதே போல் 13 பெலிகன் பறவைகள் சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்காவுக்கு கொண்டே விட்டுருக்காங்க. 51 மான்கள் கோவையில் உள்ள வனப்பகுதிக்கு கொண்டே விட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஆமைகள், கீரி, கழுகுகள், குரங்குகள் என 250 மேற்பட்ட உயிரினங்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சென்னை அண்ணா விலங்கியல் பூங்காவுக்கும் அனுப்புகின்றனர். இடமாற்ற பணிகள் அந்த 2 நாட்களாக இந்த கையாளாக திமுக அரசு செஞ்சிட்ருக்குது. ஒரு நியாய தர்மமே இல்லாமல் இது 2 ஆசன் பஸ் இருந்தது எட்டிமலை பக்கத்தில், அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜூ வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது, அது கூட வேண்டாம்னு சொல்லி போட்டு சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதையே இப்போ விரிவுபடுத்தி செய்யணும்னு சொல்லி போட்டு நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த முயற்சியெல்லாம் எடுத்தோம். ஆனால் இருக்கிற அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. கோவை மாவட்டத்திற்கு கூடிய பல்வேறு திட்டங்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த பூங்காவை இன்றைக்கு வெளியே அனுப்பியிருக்காங்க. உடனடியாக இதை நிறுத்தி திரும்ப அந்த பூங்காவை விரிவுபடுத்தி பல்வேறு உயிரினங்கள் திரும்ப போனது வரணும். புதுசாக பல உயிரினங்கள் நாங்கள் இருக்கும் சில திட்டங்களில் போட்டோம். இன்னும் புலிகள், மான்கள், இன்னும் நிறையா சிங்கம் போன்றவங்களாம் கொண்டு வந்து வச்சு பெரிய ஜூவா நம்ம வந்து உருவாக்கணும்னு சொல்லி போட்ட திட்டங்களாக போட்டிருந்தோம். அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதை நம்முடைய எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் உத்தரவை பெற்று போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் பத்திரிகை மூலமாக, ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக இதை தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக அதை நிறுத்தணும். கோவை மாவட்ட மக்களுடைய அனைத்தருடைய கோரிக்கை இந்த பூங்கா இடமாற்றத்தை இடமாற்றம் மட்டுமில்லை அப்படியே பிரித்து அங்கே விட்றாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கோவையில் இருக்கக்கூடிய தொழிலமைப்புகள் தொடர்ந்து எந்த விதமான நீங்கள் தான் சொல்லணும். முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா பக்கம் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தார். பெட்டி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆனால் கோட்டையில் யார் வேணாலும் அந்த பெட்டியில் போய் நிறைய மனுக்களை வாங்கிட்டேன், யார் வேணாலும் வந்து நேராக கோட்டையில் போய் பார்க்கலாங்கிறாங்க. இப்போ வந்து தொழில் முதலீட்டாளர்கள் பார்க்க முடியறதில்ல, அதே போல் பல்வேறு சூழ்நிலை இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்கள், பல்வேறு கோரிக்கை பார்த்த ஆசிரியர் தொழிற்சங்கம், அதே போல் பல்வேறு தொழிற்சங்கங்கள் பல கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சர்களும் கேட்குறதில்ல, முதலமைச்சர் போய் சந்தித்து கொடுக்க முடியல. இப்படி வந்து எல்லா துறையிலிருந்து அப்படி தான் சூழ்நிலை இருக்குது. ஆகவே என்ன பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நாளன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா எம்எல்ஏ அந்த கோரிக்கை மனுக்களை நாங்கள் வாங்குறோம் அன்னைக்கு சந்திக்கிறேன். நன்றி. நமது மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஷ்டிவி தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.